ஸ்பைடர் டிங்கிள் இன்ஃபர்மேஷன் 7th எபிசோட். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது இந்த டெக் நியூஸ் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் விசிபிள் ஆகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்ரி சாட்டர்டே டெக் நியூஸ் அப்லோட் செய்யப்படும். திஸ் இஸ் கேன், யூ வாட்சிங் கேடெக். கூகுள் தரப்புலேருந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலன்னா சசம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிவிலையோ இல்லை ஏதாச்சும் மொபைல்லையோ ஏதாச்சும் ஒரு சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அந்த சாங்குடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்மளுக்கு தெரியாமல் போச்சுன்னா, அந்த அப்ளிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த சவுண்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணோம்னா, அந்த அப்ளிகேஷனில் வந்து அது என்ன சாங் அப்படின்றத காட்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் கூகுளில் வந்து அதே மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சாங்குடைய லிரிக்ஸ் தெரியலனா கூட அந்த சாங்கை நம்ம ஹம் பண்ணாலோ இல்லாட்டி விசில் பண்ணாலோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த கூகுள் சவுண்ட் சர்ச் அப்படின்ற அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். கூகுள் ப்ளே ஸ்டோருடைய Q3 2020 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது Q3 2020 அப்படின்னா என்னன்னா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துக்குள்ள கூகுள் ப்ளே ஸ்டோரில் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் தான் அது. ஓவராலாக 28 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பதிவாகியிருக்கு வேர்ல்டு வைடாக. அதாவது இந்த உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்தில் 28 பில்லியன் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேமிங் அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் அந்த கேமிங் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற அளவுக்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்ளிகேஷன்ஸும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டும் வெளிவந்திருக்கு. ஃப்ளிப்கார்ட்டுடைய முக்கியமான சேலான பிக் பில்லியன் டே சேல் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதுலேயும் இன்னும் முக்கியமான சேலான கிரேசி டேல் சேல் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்ஜிஓடைய G8X டூயல் ஸ்க்ரீன் மொபைல் சேல் வந்து போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸ்டார்ட் பண்ணி ஒன் டேலே பார்த்தீங்கன்னா 350 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு பதிவாக இருக்கு. அதாவது 300 கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த சேலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்ஜி வந்து வெளியிட்டிருக்காங்க, இந்த மொபைலுக்கான சார்ஜர் வந்து நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும், 2000 ரூபீஸ் ஆகும் அந்த சார்ஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து புதுசாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த சார்ஜர் வந்து 850 ரூபீஸுக்கே அவைலபிளாக இருக்கும், எல்ஜி சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வெளியே எங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் எல்ஜி சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா, இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்ஜி சர்வீஸ் சென்டரில் போயிட்டு 850 ரூபீஸ் கொடுத்து இதற்கான சார்ஜரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாம்சங் A42 5G மொபைல் பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆயிருக்கு. இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இந்த மொபைலுடைய மாடல் நம்பர் SAM A42 6B அப்படின்ற மாடல் நம்பரோட NBTC லிஸ்டிங் ஆயிருக்கு. இது NBTC லிஸ்டிங் ஆனதுனால இந்தியாவில் கன்ஃபார்மாக லான்ச் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தனியாக நான் இதுக்காக ஒரு வீடியோவே போடுறேன், கீழே கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பட் பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாட்காம் Snapdragon 750G ப்ராசஸர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது கம்மி ப்ரைஸுக்கு அதிகமான ப்ராசஸர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஆமா எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு முக்கியமான ஃபீச்சர். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, 48 MP உள்ள பிரைமரி கேமராவும் அண்ட் 20 MP உள்ள ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, அதில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன், கேஜெட்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 15,000 under 15,000 இருக்கிற மொபைலுக்கான வீடியோ வந்து போட்டிருப்பேன். நான் அப்போ சொல்லியிருக்கிற அந்த மொபைல் ரேட்டை இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்த அமேசான் கிரேட் இண்டியன் சேலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற மொபைலுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ரெட்மி நோட் 9 ப்ரோ பார்த்தீங்கன்னா 15,000 நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11,000 அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மி, சாம்சங், ஓப்போ, ரெனோ, விவோ இந்த மாதிரி எல்லா மொபைலுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் HDFC கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆர்டர் பண்ணி தந்திருக்கேன், டிஸ்கவுண்ட்டோடு தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி தந்திருக்கேன். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு சூப்பரான லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் நீங்கள் சூப்பரான லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணோம், முக்கியமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான லேப்டாப் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆசஸோடைய விவோ புக் 14 இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு லேப்டாப்பாக இருக்கும். இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 52,000 அவைலபிளாக இருக்குது. பட் இந்த அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் இந்த லேப்டாப் 47,000 அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் HDFC கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஆப்பிளோட மேக் புக் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியான ஒரு குவாலிட்டியான லேப்டாப் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆப்பிளோட மேக் புக் Air 13 இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் ஆப்பிளோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 93,000 அவைலபிளாக இருக்குது. ஆனால்
அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 83,990 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் HDFC கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட பார்த்தீங்கன்னா 80,990 ருபீஸ்க்கு அவைலபிளாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவ் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே தான் நான் இங்கேயும் திருப்பி கேட்க போகிறேன். ஒருத்தர் மட்டும்தான் அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தார் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோலையும் சொல்கிறேன், லைவ் போடலாமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா லைவ் போடலாமா, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கேட்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல், ஃப்ளிப்கார்ட்டோடைய பிக் பில்லியன் டே சேல்ஸ், இந்த ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான மொபைல் ஃபோன்ஸ், கேஜெட்ஸ் இது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிவ் யூர் சப்போர்ட், டாடா பை ஃப்ரம் கே.